Hello everyone, I'm Thamizharasan, here from Chennai event Emcees, Chennai event entertainers and Chennai event professionals. Nandhini oda inga iruka or event host pattu enna event appdinu inga paakalam. Adukku munadi or chinna or demo poittu irukku yoga pathi. And this is Anika Trust presents a healthy lifestyle festival. No oil, no boil. அப்படி சொல்லிட்டு ஒரு உலக சாதனை முயற்சி. அடுத்த மூணு நாளைக்கு இங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்கலாம். சேர்த்து வச்சுக்கோங்க. ப்ரீத் அவுட் பண்ணிட்டு கிளம்புறீங்க, மூச்சு அடிய விட்டு. இதுல ஒரு 10 செகண்ட் இருங்க போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது பெண்களுக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. பெண்கள் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனம் சால்வேஷன் கிடைக்கும். கணையும் மிக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இன்றைக்கு நிறைய பேர் பார்க்குறோம் ஆஸ்மா சைனஸ்னால கஷ்டப்படுறாங்க. இந்த ஆஸ்மா சைனஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய மிக ஒரு எளிமையான ஒரு ஆசனம் புஜங்காசனம். அந்த புஜங்காசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வயது உள்ளவர்களுக்கும் என்னென்ன ஆசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் மூச்சு உள்ளே ஒரு பாம்பு படம் எடுப்பது போல் மெதுவாங்க. நீங்கள் அவர்களை கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ப்ரீத் அவுட் பண்ணிட்டே ரிலாக்ஸ். மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. கழுத்து முதுகொலி, நடு முதுகொலி, அடி முதுகொலி மூன்றுமே நீக்கக்கூடியது. இந்த புஜங்காசனம் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு கட்டுப்படுத்திட்டீங்கன்னா வளர்ந்து வருகின்ற பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அடுத்த ஒரு ஆசனம் பண்றாங்க வஜ்ராசனம். அஜீரண கோளாறு நீக்கக்கூடியது. இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் யோகான்னு சொல்லக்கூடிய படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதிகமாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா டைஜஷன் ஆகலை அப்படின்னா இந்த ஆசனத்தில் 10 நிமிடம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் ஆகிடும். திருப்பி சாப்பிடக்கூடாது. அதாவது அரை வேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு நமக்கு ஏற போகிறதுக்கு இருக்கணும். ஸோ இந்த வஜிராசனம் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதையும் பாதுகாக்கப்படுகின்றது. வில் பவர் கிடைக்கும். இப்போ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் பண்ணப்படுறாங்க சசங்காசனம். அப்படி ப்ரீத் அவுட் பண்ணி கிடக்கும். இது நமது மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணும். பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். வித்தவுட் டென்ஷன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அர்த்த சக்கராசனம் ஒன்று பண்ணப்படுறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் யோகான்னு சொல்கிறோம். மெமரி பவர் நன்றாக இன்க்ரீஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இது அர்த்த சக்கராசனம். 10 வினாடிகள் இருந்தாலே இதனுடைய முழுமையான பலனை அடைய முடியும். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி வஜ்ராசனத்திலே உட்காந்துக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு பாருங்கன்னா உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த உடல் சூட்டை சமப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். லிங்க முத்திரை எல்லாக்கையும் சேர்த்துக்கோங்க. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இடது கை கட்டவர்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். எல்லா கைகளும் சேர்த்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இது லிங்க முத்திரை. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை எடுத்துரும். நம்ம உடம்புல உஷ்ணம் சமமாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு டிசீஸுமே வராது. ஸோ இந்த முத்திரையில 2 நிமிடங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே அதனுடைய பலன் கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் தம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இடது கை கட்டவர்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக கோபப்பட்டால், கவலைப்பட்டால், டென்ஷனால நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாயிருக்கும். ஸோ அப்போ அந்த உஷ்ணத்தை சமப்படுத்துவதுதான் தவம் அப்படிங்கிறது. அது நம்ம கையிலே இருக்கின்றது. அந்த முத்திரை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சாங்க. லிங்க முத்திரை, லெஃப்ட் ஹேண்ட் தம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய கைவிரல்களுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்குது. நம்ம கைவிரலை வைத்தே நம்முடைய வாழ்க்கையை வளமாக வாழ செய்ய முடியும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நம்முடைய சித்தர் பகவான் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியருடைய அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகம்ங்கிறது 8 படிகளை கொண்டது. இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். இந்த 8 படிகளில் இயமம் நியமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உணவு சார்ந்த ஒன்று தான். அசனம் ஆசனம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அசனத்தை அந்த உணவை நம்ம சரியான உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். சாப்பிடும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சுறேன். பொதுவாக நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் கவனம் செலுத்துறதில்லை. ஃபோன் பேசுவோம், டிவி பார்ப்போம், புக்கு படிப்போம். அப்போ உங்களுடைய முழு கவனத்தையும் சாப்பாட்டில் மட்டும் வைங்க. பசிக்கின்ற பொழுது மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். சாப்பிடும் பொழுது மென்று கூழாக்கி சாப்பிடணும். ஸ்பீடாக சாப்பிடக்கூடாது. அப்படி மென்று கூழாக்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஏப்பம் வரும். அது ஸ்டாப் ஈட்டிங்னு நம்முடைய சிறுவிடல் பெருங்குடல் நமக்கு வந்து அறிவுறுத்துகின்றது. நாம் அப்போ தான் பெல்ட்லாம் லூஸ் பண்ணிவிட்டு நீ என்ன பார்க்கலான்ட்டு திருப்பி பார்த்துட்டு டேஸ்டாக இருக்கட்டு சாப்பிடணும். அதுதான் வியாதிக்கே காரணம். அப்புறம் உண்கின்ற உணவை மென்று சாப்பிடுங்க, கூழாக்கி சாப்பிடுங்க. ஒரு பஃபே மீல்ஸ் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வருத்தப்படுறது நம்முடைய சிறுவிடல் பெருங்குடல் தான் வருத்தப்படும். என்ன பண்ணப்படானு தெரியல அப்படின்ட்டு. நம்ம ஸ்பீடாக அரைகுறையாக சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஒரே நேரத்தில் 14 வெரைட்டிஸ் உள்ளே சாப்பிட்றோம். அப்போ அவ்வளோதே இதை வென்று அதை அரைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல 90% பிராணன் ஜீவனை
அதை வந்து ஜீரணம் பண்றதுக்கே போயிடும். அப்ப காலையில முடிக்கும் பொழுது நமக்கு சோம்பலாக இருக்கும். அதனால நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க, நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொள்ளுங்கள், நன்றாக மூச்சு விட கற்றுக்கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கின்ற பொழுதுலாம் நல்லா டீப் இன்ஹேல் பண்ணுங்க, டீப் எக்ஸைல் பண்ணுங்க, உடல் முழுக்க நல்ல ஒரு பிராணசக்தி கிடைக்கும். ஸோ நம்ம உடம்புக்குள்ள எங்க பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அங்கே பிராணசக்தி நிச்சயமாக கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட 32 வருடங்களாக இந்த யோகக்கலையில இருந்து தான் பயிட்டு வர்றேன். ஒரு ஆஸ்மா பேஷண்டா தான் நான் இருந்தேன் சின்ன வயசுல, ஒரு வயசுல 1986 மதுரையில் என்னுடைய குருநாதரை சந்திக்கப்படுது. ஐஎம்ஏ ஆஸ்மா பேஷண்ட் அப்படின்னு அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து தரேன். அவங்க சிரிச்சிட்டே ஒரே ஆத்மா நாஷ் நாட் ஆஸ்மா அப்படின்ட்டு எனக்கு இந்த யோகக்கலைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அதை முழுமையாக பயின்றேன். 3 மாதத்தில் கம்ப்ளீட் கியூர் ஆச்சு. 1987 மதுரையில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் யோகாசன சாம்பியன்ஷிப் ஒப்புவாங்கினேன். இன்றைக்கு 31 புத்தகங்கள் கிட்டத்தட்ட யோகக்கலையில் எழுதியிருக்கிறேன். அதை வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ் பண்ணி மகரிஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா அப்படின்னு மாங்காட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். 500 மேற்பட்ட யோகாசன ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கோம். டிப்ளமா இன் அஷ்டாங்க யோகா, பிஎஸ்சி இன் அஷ்டாங்க யோகா ரெண்டு கோர்ஸ் கொடுக்குறோம். வாய்ப்பை அடித்த அனைவருக்கும் ஸ்ரீ பதஞ்சலி யோகாசன தொடர்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். முழுமையாக நீங்கும், ஒற்றை தலைவலி வராது, ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ முடியும். மிக்க நன்றி ஐயா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். இந்த ஒரு நிமிடம் வந்து இதற்காக ஒதுக்கப்படுகிறது. ஓகே, சோ நன்றி. என்னுடைய நிகழ்ச்சியை வந்து நீங்க திங்கட்கிழமை கலைஞர் தொலைக்காட்சியில 11:30 சினைகிரிய பெண்களுக்கான நிகழ்ச்சியில எவ்ரி மண்டே வர பார்க்கலாம். துர்தர்ஷன் பொதிகையில சனி ஞாயிறு காலையில 7:30 யோகாசனம், எளிமையான யோகாக்களை அப்படின்னு அதுவும் என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கலாம். வெளிச்சம் தொலைக்காட்சியில தினமும் காலை 8:00 நலம் தரும் யோகா அப்படிங்களையும் பார்க்கலாம். யூடியூப் சேனல்ல நிறைய யோகங்களை யோகங்களை பற்றி முதிரைகளை பற்றி நிறைய வெளியிட்டு இருக்கிறேன். அதையும் பார்த்து பல நினைங்கள். நன்றி. மிக்க நன்றி. நம்ம இங்க வந்த பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபெஸ்டிவல், இதனுடைய நோ ஆயில் நோ பாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக சாதனை முயற்சி. என்னைக்கு நடக்க போகுதுன்னா 30 நாளைக்கு காலையில் இங்கே ஒரு 10 மணி 11 மணி போல நடக்க போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இன்னைக்கு நாளைக்கு இங்கே. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் நிறைய விஷயம் நடந்தது. என்னென்னலாம் இன்னைக்கு ஸ்பெஷலாக நமக்கு நடந்தது இன்க்ளூடிங்? கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய லோகோ லான்ச் நடந்துச்சு, ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபெஸ்டிவலுக்கான லோகோ லான்ச். அதை தொடர்ந்து நோ ஆயில் நோ ஆயில்க்கான லோகோ லான்ச் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அழகா வந்து சில கலை நிகழ்ச்சி சாய் வர்ஷினி வந்து நைட் பெண்ட் மேல டான்ஸ் ஆனால் ஊல் ஆஃப் ஃபயர் டான்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிமிர்வு கலையகத்துலேருந்து ரொம்ப அழகாக பறை வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. அண்ட் கடைசியாக நம்மளுடைய யோக கலையை ரொம்ப அழகாக பறைசாட்டினாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து கண்டிப்பாக சில பேரை வந்து நம்ம தேங்க் பண்ணியே ஆகணும். டெஃபினெட்லி. ஏன்னா ஒரு இவெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்கின்றது. பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பார், அது மாதிரி இவெண்ட் நடத்துறவங்களுக்கு தெரியும் அது பின்னாடி எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து தான் மேலே போட்டுட்டு அதை வந்து நமக்கு ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணணும் கண்டிப்பாக. சோ அனைத்து ட்ரஸ்ட் பிரசன்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபெஸ்டிவல், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இஸ் ஹாப்பி லைஃப் ஸ்டைல், ரொம்பவே அழகான ஒரு டேக் லைன். சோ நோ ஆயில் நோ பாயில், ஆயில்லெஸ் ஃபயர்லெஸ் குக்கிங். சோ 300 பேர் 300 விதமான டிஷ்ஷஸ் 5 நிமிடத்துல வந்து சமைக்க போறாங்க. இதுதான் நம்மளுடைய வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட். சோ இதை வந்து நமக்காக ரொம்ப அழகா நடத்தி கொடுத்ததுக்காக யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்திருக்காங்க. சோ அவங்களை தொடர்ந்து நம்ம எல்லாரையும் வந்து தேங்க் பண்ண போறோம். And we'd like to thank our title sponsor, Anika Trust, and also our other partners, Asan Hotel Management, SRM Institute of Hotel Management, the dentist. So we would like to thank Airport Authority of India, Kalyan Mai, Universal Achievers Book of Records, and Future Kalam's Book of Records. And also we'd like to thank our Zumba team, Sushita Paul, and Namrudi and the Parai team, Nimurvu Kalayagam. And also sir, Leo Coffee. இன்னைக்கு லியோ காஃபி ஸ்டால் வெளியே இருக்கு, யாராவது காஃபி குடிக்கணும்னா ஐ கேன் ஆல்சோ ஹேவ் யூ காஃபி. அண்ட் யூட் ஆல்சோ லைக் டு தேங்க் டைபு
and Jerusalem College of Engineering on-site carrying professionals. And we are Chennai event MCs, entertainers and professionals, Thamizharasan and Nandhini. We will be the MC partner for this event. And last but not the least, the NGO partner, Geo India Foundation, who has carried over this event on their shoulders. Rupa Arahana Makkal in the event and Arthi Kurtukanga. Avangalika Yodia, Peri Peri and Nandrigal. And before we go to national anthem, you know, Rishi, you can introduce yourself to the person. Yes. So, this is the micro artist, Savitu. She is a medic. 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 She இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மைக்ரோ அதாவது பென்சிலில் வந்து பென்சில் டிப்பில் ஸ்கல்ச்சர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் நாலு ஓவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் என்னென்னா 24 hours கண்டினியூஸ் கார்விங், அதாவது 24 மணி நேரம் தொடர்ந்து கார்விங் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா 5 மீடியமில் 125 கார்விங் பண்ணியிருக்கேன். சோப்பு பென்சில் சாக் பீஸ் அண்ட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் இதெல்லாம் டோட்டலாக 175 கார்விங்ஸ் பண்ணி அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்னன்னா ஸ்மாலஸ்ட் செஸ் செட் இன் த வேர்ல்டு. என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 1x1 cm காயின்ஸோட பண்ணியிருக்கேன். அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். அண்ட் தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கோல்டு டிஸ்பிளே 5 cm ஹைட்டில், 4 cm விட்தில் அண்ட் 4 cm லென்த்தில் 9 steps இன்க்ளூடிங் 36 doors 36 பொம்மைகளை வச்சு நன்றிகள் பல.